கடந்த மாதம் 21ஆம் தேதி இலங்கையின் பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதலை அடுத்து நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக நாடளாவிய ரீதியாக அனைத்து பாடசாலைகளும் கடந்த 22ஆம் தேதியிலிருந்து மூடப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து முப்படையினர், விஷேட அதிரடிப்படையினர், போலீசார் இணைந்து தொடர்ச்சியாக இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தரம் 6க்கும் மேற்பட்ட வகுப்புகளுக்கு நாளை 2ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளன. இதனை முன்னிட்டு நாட்டிலுள்ள அனைத்து பாடசாலைகளிலும் சோதனை நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையை அடுத்து நாடளாவிய ரீதியாக அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு தற்போது பலப்படுத்தப்பட்டுள்ளது. முப்படையினர், விஷேட அதிரடிப்படையினர், போலீசார் இணைந்து தொடர்ச்சியாக இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் ஒரு அங்கமாகவே நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் சோதனை நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்று கிளிநொச்சி மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் பாதுகாப்பு தரப்பினரால் கடுமையான சோதனைக்குட்படுத்தப்பட்டன. கிளிநொச்சி மகாவித்யாலயம், கிளிநொச்சி மத்திய மகாவித்யாலயம் உள்ளிட்ட பாடசாலைகளிலேயே இந்த தீவிரமான தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதே நேரம் வவுனியா மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளும் இன்று தீவிர சோதனைக்குட்படுத்தப்பட்டன. விஷேட அதிரடைப்படையினர் மற்றும் போலீசார் இணைந்து இந்த தீவிர சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது பாடசாலை வளாகம் மற்றும் பாடசாலைகளின் கட்டடங்கள் அனைத்தும் தீவிர பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன. அத்தோடு ஹட்டன், நோர்வுட், பொகவந்தலாவ, மஸ்கலியா, கொட்டக்கலை, தலவாக்கலை, அக்கரப்பத்தனை, நுவரலி ஆகிய பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளும் இன்று கடுமையான சோதனைக்குட்படுத்தப்பட்டது. மேலும் கொழும்பில் உள்ள பாடசாலைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக பாடசாலை சேவைகளில் ஈடுபடும் வாகனங்களை நிறுத்துவதற்காக விஷேட தரிப்பிட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி பாடசாலை சேவையில் ஈடுபடும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் என்று போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்த மறந்துடாதீங்க.